எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி வெஜிடபிள் சூப் பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் சூப் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் கேரட் வந்து ஒரு பாதி கேரட்டை வந்து எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் எடுத்து சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். கோரியாண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரக பவுடரு, 3/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 4 பூண்டு வந்து திருவி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஒரு 1 டேபிள்ஸ்பூனு. ஆனியன் வந்து பெரிய ஆனியன் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சு நான் 1 டேபிள்ஸ்பூன் வந்து பட்டர் போடுறேன். பட்டர் இல்லைன்னா ஆயில் போட்டுக்கலாம், பரவாயில்ல, மெல்ட் ஆகட்டும். 4 பூண்டு திருகி வச்சுருக்கோம்ல, நான் அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஆனியனை, கேரட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி வதக்குவோம். பீன்ஸ் ஆட் பண்ணிடுறேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். ஸ்வீட்கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படியே வேணால் ஆட் பண்ணலாம், அடி பாதியை வந்து கொஞ்சம் அரைச்சி கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து இப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட அடிஷ்னலாக வேணும்னா நம்ம கேரட் கேபேஜ் போட்டுக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம், மஷ்ரூம் வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் நான் ஆட் பண்ணிடுறேன். 2 மினிட்ஸ் இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் அதில் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது கொதிக்கட்டும். நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிற மாதிரி வச்சுருவோம். 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூன் பெப்பர் தூளும் போடுறேன். இப்போ இன்னும் கொதிக்கட்டும். 1.5 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சோன்னே அப்படியே வைக்கக்கூடாது, ஏன்னா கீழே போய் அப்படியே செட்டில் ஆயிரும். உடனே ஊற்றிடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு, 10 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஊற்றிட்டு இன்னொரு 1 மினிட்ல ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம், சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லதான் வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. சூப்போட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது மேலே பெப்பர் போட்டுட்டு கோரியாண்டர் லீவ்ஸ் மேலே போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.